ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாடி மீசை வளர வைக்கிறது எப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு சில ஆண்களுக்கு வந்து தாடி மீசை சூப்பராக வளர்ந்துருக்கும், கருமையாக அடர்த்தியாக வளர்ந்துருக்கும். அவங்கெல்லாம் வந்து விதவிதமாக டிசைன் டிசைனாக தாடி மீசை ஷேப் ஷேப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அவங்களெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கெல்லாம் வந்து தாடி மீசை வளரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கவலையே பட வேண்டாம். சூப்பரான ஒரு அருமையான டிப் தான் இன்றைக்கி வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பயனடைங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக தாடி மீசை கருமையாக அடர்த்தியாக வளரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாடி மீசை ஒரு சிலருக்கு வந்து வளராமல் இருக்கும், ஒரு சிலருக்கு அங்கங்கே வளர்ந்துருக்கும், பூனை முடி மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் கவலையப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ரெமிடிஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுற ரெமிடி வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள் ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் பயனடையட்டும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் போட்டு விட்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் தாடி மீசை வளர்கிறதுக்காக இஞ்சி வந்து நான் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, நம்ம எல்லாரும் வீடுகளில் வந்து யூஸ் பண்ணுறது தான். இஞ்சி வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது, ஒரு அளவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கணும். எதையுமே வந்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்பவே கெடுதி. அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெமிடியை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், சின்ன பீஸ் இஞ்சி தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டேன், இது நல்லா தோலெல்லாம் எடுத்துடலாம். இந்த இஞ்சியில் வந்து நம்ம முடி வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை நிறையவே இருக்குது. அதே மாதிரி அடர்த்தியாகவும் கருப்பாகவும் கொடுக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இஞ்சியில். இப்போ தோலெல்லாம் உரிச்சாச்சு, நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிடுவோம். ஒரு சிலர் வந்து இஞ்சி அப்படின்னாலே ஐயோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இஞ்சி வந்து நமக்கு உடம்புக்கு எல்லா விதத்துலேயுமே ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததை நம்ம எடுத்துக்கிறது வந்து வெங்காயம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தில் வந்து சல்ஃபர் நிறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு முடி வளர்ச்சி அதிகம் தூண்டி விடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதையுமே தோலுரிச்சு எடுத்துடலாம். இந்த வெங்காயம் வந்து நம்ம தாடி மீசைக்கு அப்ளை பண்ணும்போது முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தி நமக்கு கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம். நம்ம ஆல்ரெடி நான் எடுத்திருக்க பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருள் மட்டும்தான், நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம கடையிலெலாம் வாங்கவே தேவையில்லை. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். வெங்காயம் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து உடம்பு ரொம்ப சூடாக இருந்ததுன்னா முடியெல்லாம் கொட்டும், அதே மாதிரி வறட்சி வரும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கங்கே பொடுகு பூஞ்சை அப்படியெல்லாம் வரும். அதனால் நான் போடுற டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ண இஞ்சியை இந்த மிக்சி ஜாரில் போட்டுடலாம், அதே மாதிரி வெங்காயத்தையும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் எடுத்துக்க போகிறது வெந்தயம். கொஞ்சமாக தான் வெந்தயம் எடுத்திருக்கேன், இதுவே நமக்கு போதும். இந்த வெந்தயம் வந்து நமக்கு ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த வெந்தயம் வந்து நம்ம முடி வளர்ச்சியை அதிகம் தூண்டிவிடும், அதாவது முடியை வந்து சாஃப்ட் பண்ணி கொடுக்கும், நம்ம முடி வந்து கருமை நிறத்துக்கு மாறும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வெந்தயத்தையும் ஆட் பண்ணிடலாம் அந்த மிக்சியில். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட் வந்துருச்சு. இப்போ இன்னொரு பொருள் வந்து நம்ம கலக்கணும், இதோட ஆட் பண்ணணும், அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம், நம்ம பேஸ்ட்டை வந்து அதில் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டிட்டு நல்லா நம்ம வந்து கலக்கி விட்டுருவோம். அப்போ தான் இந்த நம்ம மூணு கலவையுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இது தாடி மீசை வளர்கிறதுக்கு ரொம்பவே சிறந்த அருமையான டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இதை கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது வந்து என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து தேங்காய் எண்ணெய். ஒரு டீஸ்பூன் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு வந்து முடி வளர்ச்சியை தூண்டி விடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த தேங்காய் எண்ணெய்
நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி சூடை வந்து கம்மி பண்ணி முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். இதையும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 10 மினிட்ஸ் ஆகுது, நீங்கள் நல்லா அப்படியே கலக்கி விடுங்க. நல்லா அப்போ தான் மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது வந்து இஞ்சி கொஞ்சமாக எடுத்திருக்கோம், ஒரே ஒரு வெங்காயம், வெந்தயம் கொஞ்சமாக எடுத்திருக்கோம், ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். இதை நாளை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா 10 மினிட்ஸ் அப்படியே கலக்கி விட்டுருங்க. மிக்ஸ் ஆன பிறகு நைட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே தாடி மீசை இருக்கிற இடத்துல நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு துண்டு வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்கால்பில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல உள்ள டெட் செல்கள்லாம் ரிமூவ் ஆகும், நல்ல செல் உருவாகும், இரத்த ஓட்டம் சீராகும். அங்கே அந்த இடத்துல வந்து சிறு சிறு துகள்கள் இருக்கும், அந்த துகள்களில் இந்த சார் வந்து இறங்கி நமக்கு வந்து முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது 4 பொருள் சேர்த்துருக்கேன். இந்த 4 பொருளுமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சி வேற, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சியை அதிகமாக தூண்டிவிடும். நீங்கள் எங்கெங்கே வந்து பூனைமுடி மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு, நல்லா ஃபுல்லாக தாடி மீச இருக்கிற இடத்துல தேய்ச்சிட்டு 10 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. அப்படியே தூங்க போயிருங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிர்ந்த வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு 1 வீக்கில் வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஐயோ, நம்ம 1 வாரம் வந்து நம்ம பயன்படுத்தி பார்த்தோம், ஒன்றும் வளரலை அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு நடந்தே தீரும். அதனால் வந்து இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சூப்பரான ரெமெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபாலோ பண்ணிங்கனாக்கும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.